வணக்கம் குழந்தைகளே இன்றைய சுட்டித்தமிழ் இலக்கண வகுப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய காணொளியில் சொற்றொடர் அமைப்பு முறை குறித்து விளக்கமாக பார்க்கவிருக்கிறோம் ஒரு சொற்றொடர் அமைவதற்கு எழுவாய் பயனிலை செய்யப்படுபொருள் இந்த மூன்று பகுதிகளும் மிகவும் இன்றியமையாதது எனவே எழுவாய் பயனிலை பொருள் இந்த மூன்று பகுதிகளை பற்றியும் விளக்கமாக இந்த காணொளியில் நாம் கற்கப் போகிறோம் கண்ணன் பந்து விளையாடுகிறான் இந்த தொடரை நன்கு கவனியுங்கள் கண்ணன் பந்து விளையாடுகிறான் இதில் செயலை செய்தது யார் கண்ணன் இல்லையா இந்த தொடர் எழுவதற்கு காரணமான சொல் எது கண்ணன் என்றால் ஒரு தொடர் எழுவதற்கு காரணமாக அமையக்கூடிய சொல்லை ஒரு செயல் நிகழ்வதற்கு காரணமான நபரை எழுவாய் என்று குறிப்பிட வேண்டும் மாணவர்களே இப்போது திரையை கவனியுங்கள் மாலா நடனமாடினால் இந்த தொடரை பார்த்து யார் என்ற வினாவை எழுப்புங்கள் நடனமாடியவர் யார் மாலா அப்போது இந்த தொடரில் யார் என்ற வினாவுக்கு விடையாக வரக்கூடிய மாலா என்பதே எழுவாய் அடுத்த தொடரை பார்க்கலாம் மாணவர்கள் பாடம் படித்தனர் இந்த தொடரை பார்த்து யாவர் என்ற வினாவை எழுப்புங்கள் பாடம் படித்தவர் யாவர் மாணவர்கள் எனவே இதில் யாவர் என்ற வினாவுக்கு விடையாக வரக்கூடிய மாணவர்கள் என்பதே எழுவாய் அடுத்த தொடரை பாருங்கள் நாய் வீட்டை காக்கும் இந்த தொடரை பார்த்து எது என்ற வினாவை கேளுங்கள் எது வீட்டை காக்கும் நாய் அப்போ எது என்ற கேள்விக்கு விடையாக வரக்கூடிய நாய் என்பதே எழுவாயாகும் அடுத்த தொடரை கவனியுங்கள் குருவிகள் இறையை தேடின இந்த தொடரை பார்த்து எவை என்ற வினாவை எழுப்புங்கள் எவை இறையை தேடின குருவிகள் அப்போ எவை என்ற வினாவுக்கு விடையாக வரக்கூடிய குருவிகள் என்பது எழுவாய் எழுவாயானது எப்போதுமே பெயர் சொல்லாக மட்டுமே இருக்கும் அது அக்ரிணையாக இருக்கலாம் உயர்தனையாக இருக்கலாம் ஒருமையாக இருக்கலாம் பன்மையாக இருக்கலாம் ஆனால் எழுவாயானது எப்போதுமே ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடிய பெயர் சொல்லாக மட்டுமே இருக்கும் எழுவாயில் எப்போதும் செயலை குறிக்கக்கூடிய வினைச்சொல் இடம்பெறாது இதை நன்கு நினைவில் கொள்ளுங்கள் அடுத்ததாக பயனிலை பற்றி விளக்கமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் திரையை கவனியுங்கள் மாலா நடனமாடினால் இந்த தொடரில் செயலை செய்தவர் யார் மாலா எனவே மாலா என்பது எழுவாய் ஏனென்றால் இந்த தொடர் எழுவதற்கு காரணமாக அமைந்தவர் மாலா எனவே மாலா எழுவாய் சரி இதில் மாலா செய்த செயல் என்ன ஆடினாள் என்பதுதான் அவள் செய்த செயல் எழுவாய் செய்த செயலை குறிப்பிடுவது பயனிலை எனப்படும் மாலா என்ன செய்தால் ஆடினாள் அப்போ மாலா எழுவாய் ஆடினாள் என்ற செயல் இருக்கிறது இல்லையா இந்த செயல்தான் பயனிலை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எழுவாய் செய்த செயல்தான் பயனிலை ஒரு சொல்லில் அமைந்திருக்கக்கூடிய வினைமுற்றையே பயனிலை என்கிறோம் ஒரு தொடரை பார்த்து என்ன செயல் நிகழ்ந்தது என்ற வினாவை எழுப்பினால் அதற்கு விடையாக வருவதையே பயனிலை என்கிறோம் மாலா நடனம் ஆடினால் இந்த தொடரை பார்த்து என்ன செய்தால் என்ற வினாவை எழுப்பும்போது ஆடினால் என்ற சொல்லானது விடையாக கிடைக்கும் எனவே இந்த தொடரில் ஆடினால் என்பது பயனிலையாகும் அடுத்ததாக செய்யப்படு பொருளைப் பற்றி விளக்கமாக அறிந்து கொள்ளப் போகிறோம் திரையை கவனியுங்கள் மாலா சீதாவை பார்த்தாள் இந்த தொடரை நன்கு கவனியுங்கள் மாலா சீதாவை பார்த்தாள் இந்த தொடரிலே எழுவாயது மாலா ஏனென்றால் இந்த செயல் நிகழ்வதற்கு காரணமானவர் மாலா அதனால் மாலா என்பது எழுவாய் இவள் என்ன செய்கிறாள் பார்த்தாள் பார்த்தாள் என்பது பயனிலை சரி எதை பார்த்தால் அடுத்த கேள்வி கேட்கணுமா இல்லையா எதை பார்த்தால் அல்லது யாரை பார்த்தால் மாலா யாரை பார்த்தால் சீதாவை அப்போ ஒரு தொடரில் யாரை எதை எவற்றை என்ற வினாக்களையெல்லாம் எழுப்பும்போது அதற்கு விடையாக வருவது செய்யப்படுபொருள் எனப்படும் மாலா சீதாவை பார்த்தால் இந்த தொடரில் செயல் நிகழ்வதற்கு காரணமான மாலா எழுவாய் மாலா செய்த செயல் பார்த்தால் இது பயனிலை எதை யாரை என்ற வினாவுக்கு விடையாக வரக்கூடிய சீதாவை என்பது செய்யப்படுபொருள் அடுத்த தொடரை கவனியுங்கள் கண்ணன் பாடம் படிக்கிறான் இந்த தொடரில் செயலைச் செய்பவர் யார் கண்ணன் எனவே கண்ணன் எழுவாய் கண்ணன் என்ன செய்கிறான் படிக்கிறான் இங்கே செயல் என்ன செயல் நிகழ்கிறது படிக்கிறான் என்ற செயலானது இந்த தொடரிலே நிகழ்கிறது எனவே படிக்கிறான் என்பது பயனிலை எதை படிக்கிறான் எதை என்ற வினாவுக்கு விடையாக வரக்கூடிய பாடத்தை என்ற சொல் இருக்கிறது இல்லையா அப்போ இதில் பாடம் என்பது செய்யப்படுபொருள் செயல் நிகழ்வதற்கு காரணமான கண்ணன் எழுவாய் கண்ணன் செய்த செயலான படிக்கிறான் என்பது பயனிலை எதை என்ற வினாவுக்கு விடையாக வரக்கூடிய பாடம் என்பது செய்யப்படுபொருள் இப்போ உங்களுக்கு எழுவாய் பயனிலை பொருள் இந்த மூன்றும் நன்கு விளங்கியிருக்கும் என நினைக்கிறேன் அடுத்ததாக ஒரு தொடரில் இந்த மூன்றுமே இடம்பெற வேண்டுமா அல்லது ஏதேனும் ஒன்றோ இரண்டோ இடம்பெற்றால் போதுமா என்பதைத்தான் பார்க்கவிருக்கிறோம் இப்போது திரையில் தெரியக்கூடிய தொடரை கவனியுங்கள் மாலா ஆடினாள் இந்த தொடரிலே செயலைச் செய்பவர் யார் மாலா எனவே மாலா எழுவாய் என்ன செய்கிறாள் ஆடினாள் எனவே ஆடினாள் என்பது பயனிலை இந்த தொடரில் எழுவாய் இருக்கிறது பயனிலை இருக்கிறது ஆனால் எது இல்லை செய்யப்படு பொருள் இல்லை அடுத்த தொடரை கவனியுங்கள் பாடம் படிக்கிறான் இதில் யார் வேலையைச் செய்தது அந்த பெயர் யார் என்பதே சுட்டப்படவில்லை எனவே இந்த தொடரில் எழுவாய் இல்லை இந்த தொடரில் இடம்பெற்றிருக்கும் வினைமுற்றியது படிக்கிறான் அப்போ இந்த தொடரில் நடைபெற்ற செயலானது படிக்கிறான் என்பது அப்போ படிக்கிறான் என்பது பயனிலை எதை படிக்கிறான் பாடத்தை அப்போது பாடம் என்பது செய்யப்படுபொருள் இந்த தொடரை பொறுத்த செய்யப்படு பொருள் இருக்கிறது பயனிலை இருக்கிறது ஆனால் எது இல்லை எழுவாய் இல்லை ஒரு தொடரில் எழுவாய் இல்லாமலும் தொடர் அமையலாம் செய்யப்படு பொருள் இல்லாமலும் தொடரானது அமையலாம் ஆனால் பயனிலை இல்லாமல் தொடரானது எப்போதும் அமையாது அதனால் எழுவாய் செய்யப்படுபொருள் பயனிலை இந்த மூன்றிலும் பயனிலை இல்லாமல் ஒரு தொடரை அமைக்க முடியாது மாணவர்களே உங்களுக்கு சொற்றொடர் அமைப்பு முறை பற்றியும் எழுவாய் செய்யப்படுபொருள் பயனிலை பற்றியும் நன்கு என நினைக்கிறேன் மீண்டும் நாளை இன்னொரு பாடத்துடன் சுட்டித்தமிழ் இலக்கணத்தில் இணைவோம் நன்றி வணக்கம்